போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு 5% ஊதிய உயர்வு அளிக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 7வது கட்ட ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது குரோம்பேட்டையில் 2 நாட்களாக நடைபெற்று வந்தது. இந்த ஒப்பந்தத்தில் பெரும்பாலான தொழிற்சங்கங்கள் கையெழுத்திட்டிருக்கின்றன. 4 ஆண்டுகளுக்கு 1 முறை இனி ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5% ஊதிய உயர்வு கொடுக்க ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் தோமுச, அண்ணா தொழிற்சங்கம், சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் பங்கெடுத்தன. இந்த கூட்டத்தில் உடன்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பாலான தொழிற்சங்கங்கள் மற்றும் அரசுக்கு இடையே புரிந்துணர்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, விவரங்கள். அதாவது போக்குவரத்து தொழிலுக்கான ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து வந்து நடைபெற்று வந்தது. 7வது கட்ட பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தை சுமூக உடன்பாடு எட்டப்படாத சூழ்நிலையில் இன்று 2வது நாளாக அந்த பேச்சுவார்த்தை மீண்டும் தொடர்ந்தது. சற்று முன்பாக அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் ஊதிய ஒப்பந்தத்தில் வந்து பேச்சுவார்த்தையில் வந்து உடன்பாடு ஏற்பட்ட சூழ்நிலையில் தற்போது 5% ஊதிய உயர்வு வழக்கு வந்து அந்த ஒப்பந்தத்தில் வந்து முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2019 செப்டம்பர் மாதம் வரை இந்த ஊதிய தொகை வந்து கணக்கிட்டப்பட்டு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதே போல இனி 4 ஆண்டுகளுக்கு 1 முறையே இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இதுவரை 3 ஆண்டுகளுக்கு 1 முறை மட்டுமே பேச்சுவார்த்தை என்று இருந்து வந்த சூழ்நிலையில் 4 ஆண்டுகளாக தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒரு காரணத்திற்காக நேற்று இந்த பேச்சுவார்த்தை சுமூக உடன்பாடு எட்டப்படாத சூழ்நிலையில் தற்போது 4 ஆண்டுகள் என்பது இது செய்யப்பட்டு தோமுச உள்ளிட்ட பெரும்பான்மையான சங்கங்கள் வந்து இதில் கையெழுத்திட்டுமே இதற்கு பிறகாக இனி வரும் காலங்களில் 4 ஆண்டுகளுக்கு 1 முறை மட்டுமே இந்த போக்குவரத்து தொழிலாளர்களான ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஓட்டுநர்களுக்கு 2012 ரூபாய் முதல் 7981 ரூபாய் வரை இந்த ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல நடத்துபவர்களுக்கு 1965 ரூபாய் முதல் 6640 ரூபாய் முதல் உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புள்ளது. தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு 2096 ரூபாய் முதல் 9329 ரூபாய் வரையிலும் அலுவலக பணியாளர்களுக்கு 1965 ரூபாய் முதல் 6640 ரூபாய் வரையும் உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. தொழில்நுட்ப மேற்பார்வையாளர்களுக்கு 4585 ரூபாய் முதல் 8476 ரூபாய் வரையிலும் போக்குவரத்து பயணச்சீட்டு பரிசோதகர்களுக்கு 4692 ரூபாய் முதல் 7916 ரூபாய் வரை உயர்வு கிடைப்பும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது ஒட்டுமொத்தமாக பெரும்பாலான சங்கங்கள் இந்த போக்குவரத்து அந்த ஊதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது 5% வரை உயர்வு கிடைப்ப வாய்ப்புள்ளது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.